फ्रेंड्स वेलकम टू हेन्स किचन இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chili garlic prawn எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு பவுல்ல 1/2 கிலோ prawn இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் pepper powder 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் corn flour 2 டேபிள்ஸ்பூன் மைதா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கா mix பண்ணிரலாம் நல்லா combine பண்ணிரலாம் இப்போ இத ஒரு 10 minutes போல நம்ம ஊற வச்சிரலாம் இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு நம்ம ஊற வச்ச நம்ம prawn வந்து deep fry பண்ணி எடுத்துறலாம் இப்போ பாருங்க நல்ல ஒரு golden crisp வந்திருக்குது இப்போ நம்ம எடுத்துறலாம் ஒரு pan ல 3 tablespoon எண்ணெய் சூடானதுமே இது கூட 2 tablespoon garlic சின்ன சின்னதா இருக்குது 1 tablespoon ginger இது கூட 3 பச்சை மிளகாய் அதோட ஓரங்களை மட்டும் கீறி வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா பொன்னிறமாகட்டும் இப்போ இது கூட 1 பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்குனது இது நல்லா பொன்னிறமாகி வரட்டும் இப்போ இது நல்லா பொன்னிறமாயிட்டு இது கூட 1 கேப்சிகம் கியூப் கியூபா கட் பண்ணது இது நம்ம சேர்த்துட்டு இது கொஞ்சம் குக்க ஆனா போதும் 1/2 டீஸ்பூன் chili sauce 2 டேபிள்ஸ்பூன் soya sauce 1/2 டீஸ்பூன் pepper powder இப்போ இத ஒருக்க நம்ம mix பண்ணிரலாம் இப்போ இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துறலாம் சேர்த்துட்டு mix பண்ணிரலாம் இப்போ ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் corn flour இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு கை இத mix பண்ணிரலாம் எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு இப்போ இது கூட நம்ம mix பண்ணி வச்சிருந்த நம்ம corn flour mixture அத சேர்த்துறலாம் ஒரு கை கிண்டிட்டு சேர்த்துட்டு இது கூட நம்ம பொரிச்சு எடுத்த நம்மளோட prawn அதைய நம்ம சேர்த்துறலாம் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பாத்து சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா ஒரு mix பண்ணிரலாம் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும் கடைசியா இது கூட 1/4 டீஸ்பூன் போல வினிகர் மட்டும் நம்ம சேர்த்துட்டு இது நம்ம நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்ல கிண்டிட்டே இருக்கலாம் சோ ஃபைனலா நம்மளோட chili garlic prawn ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹெய்ன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்